எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட், லைஃப் இஸ் எ சைக்கிள், வாழ்க்கை ஒரு வட்டம். பாருங்களேன், ஒரு பிறந்த குழந்தை அது ஒரு வயசு ஆகும்போது அது எந்த ஒரு துணையும் இல்லாமல் நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு வயசில் அந்த குழந்தை அது பண்ணுறது அதுக்கு சாதனை, கரெக்டு தானே? ஒரு 4 வயசு ஆகும்போது குழந்தை அது போட்டிருக்க பேண்டிலே சிறுநீர் கழிக்காமல் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அது அந்த வயசில் சாதனை. 8 வயசு குழந்தையாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது எங்கேயாவது ஒரு பார்க்லேயோ ஸ்கூல்லையோ இருந்து தனியாக வீட்டுக்கு வந்துட முடியும்னு வச்சுக்கோங்களேன், அதை வழியெல்லாம் கண்டுபிடிச்சி தானாக வர முடியுமா இருந்தால் அந்த வயசில் அந்த குழந்தை பண்ணுறது ஒரு சாதனை தான். 12 வயசில் அந்த குழந்தை அவனுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்னு ஒரு சொல்லிக்கிற மாதிரி ஒரு 4-5 பேர் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அது அந்த குழந்தைக்கு சாதனை தான். 18 வயசு ஆனதுக்கப்புறம் உடனே ஒரு டிரைவிங் லைசன்ஸ் வாங்க முடியுமா இருந்தால் அது அந்த வயசுக்கான சாதனை. ஒரு 23 வயசு ஆகும்போது ஏதாவது ஒரு காலேஜில் யூனிவர்சிட்டியில் ஒரு பட்டம் வாங்கிட்டால் அது அந்த வயசுக்கான சாதனை. 25 வயசு ஆகும்போது வேலைக்கு போய் இல்லை பிஸ்னஸ் பண்ணி சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது சாதனை. 30 வயசில் திருமணம் ஆயிடுச்சு, ஒரு குடும்பஸ்தர் ஆயிட்டாங்க, சம்சாரி ஆயிட்டாங்கன்னா அது அந்த வயசுக்கான சாதனை. 35 வயசில் குடும்பத்துக்காக அதிக பணம் சேமிக்க ஆரம்பித்தாங்க, சம்பாதிக்க ஆரம்பித்தாங்கன்னா அது அந்த வயசுடைய சாதனை. 45 வயசு ஆகும்போது தான் 30 வயசில் எப்படி இருந்தோமோ அந்த இளமையை காமிக்கிற மாதிரி 45 வயசுலேயும் நடந்துக்க முடியுமா இருந்தால், அவங்க அப்பியரன்ஸ் அந்த மாதிரி காமிச்சிக்க முடியுமா இருந்தால் அதுவே அந்த வயசுக்கு சாதனை. 50 வயசு ஆகும்போது தன்னுடைய குழந்தைகளுடைய காலேஜ் டிகிரி முடிக்கிறதுக்காக படிக்க வைக்க முடியுமா இருந்தால் அது 50 வயசில் நம்ம பண்ணக்கூடிய சாதனையாக இருக்கும். 55 வயசில் நம்ம இனியும் வேலை பண்ணுறதுக்கான ஆரோக்கியம் நம்ம உடம்புல இருந்ததுன்னா அதுவும் ஒரு சாதனை தான். 60 வயசில் நமக்கு டிரைவிங் லைசன்ஸ் திருப்பி புதுப்பிச்சு தராங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படின்னா அர்த்தம் கண் சைட் பார்வை நல்லா இருக்குன்னு அர்த்தம், வண்டி ஓட்டக்கூடிய தைரியம் சக்தி எல்லாம் இருக்குன்னு அர்த்தம், கரெக்டா? அப்படி வந்தால் அதுவும் ஒரு சாதனை தான். 65 வயசில் நோய் நொடி இல்லாமல் வாழ முடிஞ்சுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் சாதனை தான். 70 வயசில் நம்ம யாரையுமே நம்பாமல், ஐ மீன் யாரையோட உதவியும் இல்லாமல் யாருக்குமே பேர்டனாக இல்லாமல் இருக்க முடியும்னா அது அந்த வயசில் ஒரு சாதனை. 75 வயசில் நண்பர்கள் வட்டாரத்தோடு இருக்க முடியுமா இருந்தால் அது சாதனை. ஏன்னா 75 வயசில் நம்மளே இருப்போமான்னு தெரியாது, அது மாதிரி நம்ம நண்பர்கள் வட்டாரங்கள் இருக்குமான்னு தெரியாது, இப்படி இப்படி இருந்துட்டால் நல்லாயிருக்கும். 81 வயசு ஆகும்போது அந்த வயசில் நம்ம வீட்டுக்கு நம்ம தனியாக வர்றதுக்கான வழி இருக்குமா, ஏன்னா அந்த டைமில் ஒரு மெமரி லாஸ்லாம் வர ஆரம்பிக்கும் இல்லையா, அப்படி வந்துட்டாங்கன்னா அது பெரிய சாதனையாக இருக்கும். 86 வயசில் அவங்க போட்டிருக்கிற பேண்ட்லேயே சிறுநீர் கழிக்காமல் இருந்தால் பெரிய விஷயம். 90 வயசில் சொந்த காலில் நடக்க முடிஞ்சால் அது அந்த வயசோட சாதனை. குழந்தைய பாருங்களா, 1 வயசில் யாரோட உதவி இல்லாமல் நடந்தால் அது எப்படி சாதனையும், 90 வயசில் அதுதான் திரும்பியும் சாதனையாக வருது. இதனால் சொல்கிறோம், வாழ்க்கை ஒரு வட்டம். அதனால் நம்ம ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டாம் லைஃப்பை, புரிஞ்சுக்கோங்களேன். இந்தந்த வயசில் இதெல்லாம் இதெல்லாம் நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம், அப்போ வாழ்க்கை நிறைவாக தான் இருக்குது. ரொம்ப சந்தோஷப்படுறோம், ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்காதுங்க, அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படி, முடிஞ்ச வரைக்கும் சந்தோஷமாக இருங்க. இந்த நிமிடம் நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்கன்னா தான் அடுத்த நிமிடமும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் வாழ்க்கையோட ட்ராமாவோட டிசைன், அதுதான் சரியா? அப்போது இந்த வாழ்க்கை பயணத்தை பார்க்கும்போது இந்தந்த வயசில் இதெல்லாம் பண்ண முடிஞ்சாவே அது நமக்கு சாதனை தான், ஓகேவா? இதெல்லாம் நம்ம அச்சீவும் பண்ணியிருப்போம், அது ஸ்கேல் குறையும், கொஞ்சம் கூடுதல் கொஞ்சம் குறையா இருக்கும், ஆனாலும் இது பண்ண முடிஞ்சால் சாதனை தான். பாருங்களேன், வாழ்க்கை ஒரு வட்டம் பாருங்களேன், இல்லை ஒரு குழந்தையாக இருக்கும்போது நடக்கிறது எப்படி பெரிய விஷயமா இருக்கோ 91 வயசில் அப்படி ஆகிடுது. 4 வயசில் அந்த குழந்தை யூரினேட் பண்ணுதுன்னா 86 வயசில் திரும்பி யூரினேட் பண்ணுது. 8 வயசில் 12 வயசில் நண்பர்கள் வட்டாரம் இருந்தால் பெரிய விஷயம், 75 வயசில் அதே நண்பர்கள் வட்டாரம் இருந்தால் பெரிய விஷயம்தான். ஸோ வாழ்க்கை அப்படி ஆரம்பித்து அதே மாதிரி தான் வந்து முடியுது,
ஓகேவா? ஸோ இது ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். அதனால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வந்து ரொம்ப சிம்பிள் ஈஸியாக வாழலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லை வாழ்க்கை காம்ப்ளிகேட்டடாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களான்றது கமெண்ட்டில் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே, இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்கள். தேங்க்யூ.